என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதுக்கு அடுத்த ஆயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, அதாவது மேலே சொல்லப்பட்ட அந்த ஆயத்துல் குர்சியில அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த தன்மைகளை ஒரு மனிதன் நடுநிலை சிந்தனையோடு சிந்தித்து பார்ப்பானையானால் அவன் இஸ்லாத்தை மறுக்கிறதுக்கு வேற எந்த முகாந்திரமே இருக்காது. அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் லா இலாஹ வணக்கத்திற்குரிய அவனை தவிர வேற யாரும் இல்லை. இல்லா ஹுவல் ஹையுல் கையூம், அவன் நித்திய ஜீவன், அவன் நிரந்தரமானவன். இதெல்லாம் ஒரு, அதாவது ஒரு இறைவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அந்தஸ்துகள். அவனுக்கு தான் வணங்கம், வேற யாரையும் வணங்கக்கூடாது. எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கம், வேற யாரையுமே வணங்கக்கூடாது. அவன் நித்திய ஜீவன், என்றைக்குமே இறப்பு என்பது கிடையவே கிடையாது. அதாவது தெய்வம் என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு இறப்பு ஏற்படக்கூடாது. இப்ப இறப்பில்லாத ஒரு நித்திய ஜீவன் யார்? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த தன்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நிரந்தரமா இருக்கக்கூடிய சில மலக்குமார்களை கூட கடைசியில ஒரு சூர் ஊதும் போது என்ன செஞ்சிடறான், ஒரு கொஞ்ச நேரத்துல மௌத்தாக்கிட்டு அதுக்கப்புறம் எழுப்புறான். இப்ப மௌத்துங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறதுக்கு தான் எல்லா மலக்குமார்களும் மௌத்தாயிருவாங்க. அதுக்கு பின்னால இன்னொரு சூர் ஊதப்பட்டுதான் எல்லாரும் எழுப்பப்படுவாங்க. அப்ப இந்த மரணம் என்பது எல்லாருக்குமே இருக்குது, மரணம் இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு அந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த மாஷரனுடைய நிகழ்ச்சி, கடைசி காலத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கண்ணியமானவர்களை எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு நித்திய ஜீவன் வேற யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்துல என்ன சொல்றாங்க, அதாவது அவரு கர்த்தர் இருக்கிறாரே, அவர் அவருடைய குமாரர் இயேசுநாதர் தான் இவர், இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப அவர் இறந்து போனார், அதற்கு முன்னால மூணு நாளைக்கு பிறகு எழுந்தருளினார் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப மூணு நாள் யார் ஆட்சி பண்ணிருப்பான் அந்த பூமியை? மூணு நாள் மூத்தா போய் உள்ள உட்கார்ந்து இருந்தார்ல, அப்ப மூணு நாள் யார் ஆட்சி பண்ணது? சரி, இந்த பூமியை வந்து ஆட்சி செய்வதற்காக வேண்டி அந்த கிறிஸ்துவ கர்த்தர் என்ன செய்தார், தன்னுடைய குமாரர்கள் பூமிக்கு அனுப்பி வைத்தார். அதுக்கு முன்னால ஏகப்பட்ட 2000-3000 வருஷம்லாம் உலகம் பூமியில ஆட்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு, அதை யார் ஆட்சி பண்ணது? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்துருச்சுன்னு சொன்னா, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், அவனுக்கு இறப்பே கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமை ஏற்படும். இப்ப அப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய அல்லாஹ் சொல்றான். இந்த வானங்களை பாதுகாக்கக்கூடியவன், பூமியை பாதுகாக்கக்கூடியவன், இந்த வானமும் பூமியும் ரொம்ப விசாலமானது, இதையெல்லாம் பாதுகாக்கின்ற விஷயத்துல அல்லாஹுக்கு எந்த விதமான சோர்வும் ஏற்படாது, முடியாமை என்பதே கிடையாது. அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே அதை என்ன செய்யறான், எப்பொழுதுமே அவன் சக்தியோடு சுறுசுறுப்போடு என்ன செய்யறான், அதை இயக்கிக்கிட்டே இருக்கிறான், பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறான், அதை அதாவது கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான், அதுல எந்த விதமான கிடையாது. அதே மாதிரி அறிவு ஞானம் என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரே அறிவு ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தனக்கு முன்னால பின்னால வலதுல இளதுல மேலே கீழே எங்கே இருந்தாலும் சூழ்ந்து அறியக்கூடிய அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் தான், வேற யாருக்குமே கிடையாது. அப்படி அறியக்கூடிய தன்மையை யாருக்காவது அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அவர் அறிய முடியும். யாருக்காவது இப்ப இந்த திரைக்கு பின்னால் அந்த செவத்துக்கு பின்னால என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருவருக்கு அல்லாஹு தஆலா செவத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு காட்சியை தெரியணும் அப்படின்னு அல்லாஹ் நான்னு சொன்னா அல்லாஹு தஆலாவுடைய நாட்டுப்படி அது நடக்கும். இப்ப சில வலிமார்கள் நபிமார்கள் மறைவான விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மறைவான விஷயத்தை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், அதனால அவர்கள் அறிந்தார்கள், அதனால மக்களுக்கு சொன்னார்கள். அதுக்காக வேண்டி மறைவான விஷயங்களை அவங்க சொன்னாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சிபத்தை கொண்டு போய் அந்த நபிக்கு சொல்லிட முடியுமா? நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சில விஷயத்தை என்ன செஞ்சாங்க, இங்க உட்காந்து மதீனால உட்காந்துக்கிட்டே ரோம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இப்பொழுது அப்துல்லாஹி இப்னு ரவாஹா இறந்து விட்டார், போர் நடந்துகிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கும் போதே ஸைத் இப்னு ஹாரிதா இறந்து விட்டார், அவர் பிடித்திருந்த கொடியை அப்துல்லாஹி இப்னு ரவாஹா அதாவது எடுத்துக்கொண்டார், பிடித்துக் கொண்டார், அவரும் இறந்து விட்டார். இப்பொழுது ஜாபர் பின் அபூ தாலிப் அதை பிடித்துக் கொண்டார், அவருடைய கைகள் வெட்டப்படுகின்றன, அவருடைய அவர் நேராக பிளக்கப்படுகிறார். கடைசியாக அதாவது காலித் பின் வலீத் அதை பிடித்துக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அழுதுகிட்டே இந்த அறிவிப்பு தான் செய்யறாங்க. யார் சொன்னது? யாராவது மேல உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களா? அல்லாஹ் தஆலா அறிவிக்கலாம். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தூக்கு மேடையில ஏற்ற போகின்ற நேரத்தில அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய நபிக்கு கடைசியாக நான் என்னுடைய வேண்டுகோள் கடைசியாக உன்னிடத்தில் வேண்டுகிறேன், என்னுடைய நபிக்கு என் சலாத்தை எட்டி வைத்து விடுவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் மதீனாவுல சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா குபை,
அப்ப வலைக்கும் சலாம் என்ன அர்த்தம் நேரடியா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சலாத்தை கேக்குற மாதிரிதான் வலைக்கும் சலாம் யா குபை குபைபே உன் மீதும் சலாம் உண்டாவதாக இப்பொழுது குபைபை எதிரிகள் கொல்ல போகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்போ அல்லாஹு தஆலா அந்த மறைவான விஷயத்தை நபிக்கு அறிவித்து கொடுத்தான் அதனால அவர்கள் அறிந்தார்கள் இப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தன்மை முழுவதும் நபிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டுக்கு நடுநிலையா நம்ம போகணும் அல்லாஹ் யாருக்கு அறிவித்து கொடுத்தாலும் அவர்களால் அதை அறிய முடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அல்லாஹ் மலக்குமார்களிடத்துல பேசக்கூடிய சில பேச்சை கூட சொல்லி காட்டினார்கள் சஹாபாக்களிடத்துல இப்பொழுது உங்களை பற்றி அல்லாஹு தஆலா சிறப்பு படுத்தி மலக்குமார்களிடத்திலே பேசுகிறான் சொல்லி காட்டினார்கள் அப்போ அரிசுக்கு அங்க அரிசுக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நபி சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் அறிவித்ததின் காரணத்தினா இப்ப அல்லாஹ்வுடைய அறிவிப்பை சொல்லக்கூடிய அப்ப இந்த மாதிரியான முழுமையான ஞானம் யாருக்கு உள்ளது என்றால் நபிக்கு மட்டும் அதாவது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அது அல்லாஹு தஆலா சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு அறிவித்து கொடுக்கலாம் அதுக்காக வேண்டி மறைவான விஷயத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து எல்லா மறைவான விஷயம் இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது அல்லாஹ் யாருக்கு அறிவிக்கிறானோ எவ்வளவு அறிவிக்கிறானோ அவர்கள் அவற்றை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு வலா யுஹீதுன பிஷய்யின் இல்மிஹி இல்லா பிமாஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃபுஸுஹுமா இந்த மாதிரியான தன்மைகள் அல்லாஹு தஆலா 12 தன்மைகளை உள்ள சொல்லி இந்த வசனம் தான் உயர்ந்த வசனங்கிறத அல்லாஹ் எடுத்து காட்டுறான் இப்ப இந்த தன்மைகளை எல்லாம் ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பானேனால் நிச்சயமா அல்லாஹுதான் தெய்வீகமானவன் தெய்வீகத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தன் தான் ஒரு முடிவுக்கு வந்துருவான் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பின்னால அந்த மனிதனை கொண்டு வந்து வாழால அறுத்துடுவேன் நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லணுமா நெருப்புல தூக்கி போட்டுருவேன் இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லணுமா உன்னை வந்து அதாவது ஊசியால குத்துவேன் நீ இஸ்லாத்தை ஏத்துக்க சொல்லணுமா அவசியமே கிடையாது அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் மார்க்கத்துல நிர்பந்தம் என்பது கிடையவே கிடையாது மேலே சொல்லப்பட்ட அந்த வசனத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தன்மைகளை ஒரு மனிதன் சிந்தித்தாலே அவனுக்கு இஸ்லாத்துல நிர்பந்தமே இல்லாம இஸ்லாத்துக்கு வந்துருவான் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தன்மைகளை விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தால்தான் அவனுடைய இஸ்லாம் இஸ்லாமாக இருக்குமே தவிர நான் பணத்தை தந்துடுறேன் நீ இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி வந்துரு நீ பேரை கூட மாத்த தேவையில்லை அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி ஒருத்தனுக்கு இஸ்லாத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அந்த இஸ்லாம் நிரந்தரமா இருக்குமா இருக்காது இன்னைக்கு பாக்குறோம் எத்தனை பேரோ ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதாவது இந்த காலத்துல காதல்னு ஒரு மோசமான ஒரு நோய் பரவிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பெண்ணை காதல் பண்ணி என்ன செய்யறாரு இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்ப அந்த பெண்ணுக்காக வேண்டியே ஒரு நிர்பந்தம் இஸ்லாத்துக்கு வர்றாரு ஆனா சில பேரு அல்லாஹு தஆலா ஹிதாயத்து கொடுத்து என்ன செஞ்சிடறான் இந்த பெண்ணின் மூலமா ஹிதாயத்தை உருவாக்கி நிரந்தரமாயிடுறாரு இஸ்லாத்திலே நிரந்தரமாயிடுறாரு இன்னும் சொல்ல போனா ஒரு நம்ம பரம்பரையா இஸ்லாத்துல இருக்கிறத விட பல பேர் பிடிப்பா போயிடுறாங்க நம்மளை விட ரொம்ப ஐக்கியமாயிடுறாங்க இஸ்லாத்துல அப்படியும் இருக்கிறாங்க ஆனா சில பேருடைய நிலைமை எப்படி ஆகுது பெண்ணுக்காக இஸ்லாத்துக்கு வர்றாங்க கடைசி அந்த பெண் இவரைதான் நம்பி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை கடைசியா என்ன ஆயிருது இவர் இந்த பெண்ணையும் கூட்டிக்கிட்டு அவர் வேற மதத்துக்கு மாறிடுறாரு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கிறோம் நடக்குதா இல்லையா அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கிய ஒரு மனிதர் வந்தாரையானால் அவருக்கு நிர்பந்தமே இருக்காது அவர் இஸ்லாத்தை ஏற்றுகிறது காரணம் அது உண்மைங்கிறத அவர் நிச்சயமாக விளங்கிக் கொள்வார் ஆனா அப்படி இல்லாம ஒரு மனிதரை நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தால் அந்த இஸ்லாம் நிரந்தரமாக இருக்காது என்ற விஷயத்தை அல்லாஹ்வுத்தல இங்கே சொல்லி காட்டுகிறான் அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு யூத அதாவது காபிரா இருக்கிறவர்கள் கூட யூத மதத்தை வந்து ஒரு பெருசா நினைச்சிருந்தாங்க யூத மக்களை பெரிய அதாவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க அதனாலதான் அந்த யூதர்களுக்கு என்ன செய்ய என்ன இருந்துச்சு நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய குமாரர்கள் நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு பக்கத்துல உள்ளவங்க எங்களுக்கு மரணம்ங்கிறவெல்லாம் கிடையாது அப்படின்லாம்